ஓம் அகத்தீசாய நமஹ. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை கிரந்தி நாயகம் வெளிர் நிறமான முட்டை வடிவ வெகுட்டல் மனமுள்ள இலைகளையும் வெண்ணிற பூக்களையும் ரோஸ் நிற பூக்களையும் உடைய மிக சிறிய செடி வகையை சார்ந்ததாகும். தமிழகமெங்கும் தரிசுகளிலும் புதர் காடுகளிலும் காணப்படுகின்றது. இதனுடைய இலைகளே அதிக மருத்துவ பயன் உடையவை. நுண்ணுயிர்களை கொல்லியாகவும் செயற்பட்டு வருகின்றன. இந்த கிரந்தி நாயகம் என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். சீதமறு மாவிடமும் தீருவிழி நோயகலும் பூதமொடு மருளும் போகும் கான் மேதினியுள் உள் ஆயகத்து புன்கிரந்தி யாருமையிலேகி கிரந்தி நாயகத்தினாலே நவி. சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். கிரந்தி நாயகம் மூலிகையினால் சீதளம், சர்ப்பவிஷம், கண்ணோய், பைசாசம், சங்கை தோஷம், ரணம், காயங்கள், புண், வெட்டுக்காயங்கள், சொறி, சிரங்கு, அரிப்பு, பிப்பு, நமச்சல், ஊரல் போன்றவைகளில் நீங்கும். கிரந்தி நாயகத்தின் இலையை நன்கு மைப்போல அரைத்து நகச்சுற்று மற்றும் புண், சொறி, சிரங்கு போன்றவற்றிற்கு பூசி வர விரைவில் குணமாகும். 5 அல்லது 6 இலைகளை மென்று தின்ற தேள், பாம்பு போன்றவற்றின் நஞ்சு நீங்கும், அதாவது விஷத்தை கொல்லும். இதனை கடிவாயில் இலையை அரைத்து பூச வேண்டும். இலையுடன் சமன் எடையாக நாட்டு கல்நார் சேர்த்தரைத்து அடையை போல தட்டி அதனை காய வைத்து வரட்டிகள் அனைத்தும் போட்டு வைத்து புடமிட்டு எடுத்து பொடித்து பல் தேய்த்து வர பல்வலி, பல்லாட்டம், பல் அரணை, பல் சொத்தை, ஈறு வீக்கம், ஈறுகளில் உண்டான புண் மற்றும் இரத்தக்கசிவு போன்றவை தீரும். இதே வகையினில் உள்ள கிருந்தி தகரம் என்ற மூலிகை உண்டு. இந்த மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். சீறு பித்த நோயும் திரையெறிதல் போலுமறி பேரும் சுவாச நோய் என்பதும் வீரி பரந்த சர்க்க சார்புதமும் புண்ண புகுந்தாட்காட் கிரந்தி தகரத்தாட்கெடும். சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். கிரந்தி தகரத்தினால் பைத்திய நோயும் சுவாச சம்பந்தமான நோயும் ரணமும் போகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனுடைய செய்கையானது சளி, இருமல், தாதுக்களுடைய வெப்பத்தை தீர்க்கச் செய்யும். இந்த கிரந்தி தகரத்தின் உடைய இலைச்சாற்றை சந்தனக்கல்லில் விட்டு சந்தனக்கட்டையை கொண்டு நன்கு மைப்போல அரைத்து இதனை விழுது போல அரைக்கவும், அல்லது பழச்சாற்றை சந்தனக்கல்லில் விட்டு இந்த கிரந்தி தகரத்தினுடைய வேரை வைத்து நன்கு விழுது போல அரைத்து சொறி, சிரங்கு, அரிப்பு, பிப்பு, நமச்சல், ஊரல், படை போன்றவற்றிற்கு பூசி வர விரைவில் ஆறும். கிரந்தி தகரத்தினுடைய இலையை 2 பழம் எடுத்துக்கொண்டு இதனுடன் மிளகு அரை பலமாக எடுத்துக்கொண்டு இவைகளை நன்கு இடித்து ஒரு காரம் சேர்க்காத மண் செட்டியில் அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு அரைப்படி நீர் விட்டு நன்றாக வீசும்படியாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி வேலைக்கு அரை முதல் வயதிற்கு ஆண் பெண் பாலினம் ஏற்றவாறு, அதாவது 1/2 அவுன்ஸ் வீதம் இவ்வாறு தினம் 3 வேளை கொடுக்க இருமல்,
ஈழை, சுவாச காசம், சுரம் போன்றவை போகும். இதனுடைய வேர்பட்டையை கசாயம் அல்லது இதனுடைய விதையை சூரணம் செய்து தேனில் அல்லது நெய்யில் கலந்து கொடுக்க மதுமேகம் என்ற சர்க்கரை வியாதி குணமாகும். ஒரு வீசை இலையை ஒரு மண் செட்டியில் அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு அதற்கு 8 படி சுத்த நீர் விட்டு 1 படியாக சுண்டக்காய்ச்சி அதனை வடிகட்டி வடித்து ஆறாத ரணங்கள், புண்கள், காயங்கள், வெட்டுக்காயங்கள் இவற்றில் மேல் விட்டு அலம்பி வர விரைவில் ஆறும். காதுக்குள் ஏதாவது பூச்சி, பண்டு போன்ற சிறிய வகை உயிரினங்கள் காதுக்குள் நுழைந்து உபத்திரம் செய்தால் இந்த இலைச்சாற்றை 2 அல்லது 3 துளி காதில் விட அவை அப்பொழுதே இறந்து மடிந்து வெளியேறிவிடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமம். அடுத்து வரும் பதிவினில் சிலந்தி நாயகம் என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம்.